Thank you.
அழகான உருவாக்கி என் கையில கொடுத்து அப்புறம் எல்லாருடைய சந்தோஷத்தான் ஒருத்தன் வாழ்வான், அது நியதி. அப்படி இல்லை, ஏன் நிம்மதி தான் ஓ நிம்மதி, ஏன் சந்தோஷம் தான் ஓ சந்தோஷம். நீ சாகம் குடிவாதம் பண்ண, நீ சாக முடியாது, உன்னை சாக விட மாட்டேன். ஏன் கேளு, உங்க அப்பா அவருக்கு மருந்து வாங்க வேணா, இப்ப சொல்லு. ஆகையா என்னாச்சு? நம்ம ட்ரக்க போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போலீஸா? போலீஸா போலீஸ் பீட்டருக்கு தெரிஞ்சா? ஆ டபார் பிராண்டில பீர ஊத்துற கிளாஸ் கீழே இருக்காம ஒரே தம்ல குடிக்கணும். நான் இன்ஸ்பெக்டர். ஆ ரெடியா? ம் புடி குடி. 1 2 3 கார் தண்டறத பார்த்தா ஒரு சிரிப்பு வந்துச்சு. இல்ல நான் என்ன காமெடியா பண்ண? இல்ல சார். எடா கைய என்ன? ஆமா இல்ல ரெண்டும் சொல்றேன். நான் என்ன ஜோக்கரடா? என்னடா முறிக்கிற? கூவரதா உனக்கு? கூவரதா உனக்கு? குடி குடிரா. இங்க எனக்கு மட்டும்தான் கோவர்ணம் பரதேசி. குடிரா குடி குடி. இன்ஸ்பெக்டர் இதுதான் காமெடி. இப்ப நீ சிரி சிரி. என்ன பார்த்து சிரிச்சல்ல சார்? மோசம் போயிட்டோம் சார். என்னடா சொல்ற? நம்ம சரக்கு எல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னங்க என்ன முறைக்கிறீங்க? சத்தியமா சொல்றேங்க, உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டு உங்களுக்கே துரோகம் பண்ணுவாங்களா? அப்ப எங்கால் துரோகம் பண்ணதா சொல்றீங்களா? செஞ்சுவன் சொல்ல மாட்டாயா? சொல்ல வைக்கணும், சொல்ல வைக்கிற, சொல்ல வைக்கிறதுக்கும் என்கிட்ட ஆள் இருக்காயா? அலெக்சாண்டர் நீங்க நான் ஒருத்தன், நீங்க 10 பேர் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்களோட முதல்ல எம்எல்ஏ யார் கை வைக்கிறாங்களோ அவங்களை மர்டர் பண்ணிடுவேன், கொலை பண்ணிடுவேன். அது யாரும் நீங்களே முடிவு பண்ணீங்க. முடிவு எடுக்க அரசியல்வாதிகளுக்கா கஷ்டம்? உங்களுக்குமா கஷ்டம்?
முடிவெடுங்கப்பா. என்னப்பா யாருமே வரல? அதுக்குதான் சொல்றது, எக்குதப்பா பேசி மாட்டி கூடாதுன்னு. கொலை பண்ண வரக்கூடாது, வந்தா பயப்படக்கூடாது. இதுல இல்ல, இங்க இருக்கணும். என்ன தெரியாது? தில் தில் என்ன? அலெக்ஸ். அலெக்ஸ் என்ன? தில்லு. புரிஞ்ச. சாரி. என்னடா பீட்டர் ஒன்று அவர் சொன்னார். ஆகமொத்தத்துல என் ட்ரக் எங்கிருந்து வருதுன்னு யாரோ யாருக்கோ சொல்லியிருக்காங்க. சத்தியமா சொல்ற, வெளியாள் யாரும் கிடையாது, நமக்குள்ளவே ஒரு ஆள். யார் அது? தெரியாது சார். அலெக்ஸ் கூட நம்ம கூட்டத்துல ஒருத்தன் தானே சார். அவங்க கூட செஞ்சிருக்கலாம்ல. என்னடா சொன்னேன் அலெக்ஸ் பத்தி? சொன்னேன் அலெக்ஸ் யாரு நல்லா தெரியல. அலெக்ஸ் யாரும் தெரியல. அலெக்ஸ் இவன் அடி. அலெக்ஸ் அலெக்ஸ் போதும், நீ வாங்க வா. என்ன அடி? என்ன அடி? என்ன இதான்டா அலெக்ஸ்? இது செய்யணும் செஞ்சிருவோம். எதுக்கு ஏன் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டான். எஜமானுக்கு விசுவாசத்தை காட்டுறதுல நன்றி உள்ள நாய். இவனை பார்த்தா நீ சந்தேகப்படுற சார். சார் சார் பிடிப்பட்ட சருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் கடல்ல கரைச்ச பெருங்காய மாதிரி. அதுக்கே இவ்வளவு டென்ஷன்? டென்ஷன் இல்லப்பா. இவ்வளவு பெரிய அணைக்கட்டுல ஒரு சின்ன ஓட்டத்தானே கசிஞ்சா கசிஞ்சிட்டு போதும் விட்டுட்டா, நாளைக்கு அதே ஒரு பெரிய வெள்ளமாய் நம்மளே தட்டிட்டு போயிடும். பிடிப்பட்ட சரக்கை பத்தி எனக்கு கவலை இல்ல. காட்டி கொடுத்த ஆள் யாருங்கிறதா எனக்கு தேவை. நான் தெரிய வைக்கிறேன். நான் இந்த கத்திய டேபிள் உள்ள வச்சு சுத்துவேன். அது யார குறி வச்சு நிக்குதோ அவன் தான் காட்டி கொடுத்தவன். என்னாச்சு? அது என்னதான் காட்டுது? நீங்க போலாம். எல்லாரும் போயிட்டானுங்க. இப்ப சொல்லு, குறி எங்க தமிழ் விடுமோன்னு ஒவ்வொருத்தனும் பயந்துட்டு இருந்த. ஆனா ஒருத்த மட்டும் பயப்படாத மாதிரி நடிச்சான். நடிச்சானா? அப்ப உன் நடிப்புக்கு ஆஸ்கர் அவார்டு கொடுத்துட வேண்டியதுதான். நாமதான் லாரிய கடத்தணும்னு பீட்டர் எல்லாம் கண்டுபிடிக்க முடியல சார். பீட்டரே ஏமாத்திட்ட சார். ஓகே சார். என்ன மன்னிச்சங்க சார், நம்ம சரக்கு வர்றத யார்கிட்ட சொன்ன சொல்டா? சத்தியமா சுட மாட்டீங்களே? சத்தியமாக உண்மையாக நிச்சயமாக நான் உன்னை சுட மாட்டேன். சொல்லு கண்ணா. ஏன் சொல்லடே? ஐயனார் உனக்கு நண்பனாடா? என் எதிரி உனக்கு நண்பனா? டாய் பலாப்பழத்தை மொத்தமா சொல்லையோட துண்டுட்டு தோலை எனக்கு குடிச்சுட்டேடா. அது தொண்டையில குத்திருந்தாலும் பரவாயில்ல, என் நெஞ்சில குத்திடுச்சுடா பரதேசி நாய. என்ன சொல்றது? நான் சுட மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா ஸ்டார்டிங் ஹேண்ட்ல அடிச்சு கொல்ல மாட்டேன்னு சொல்லியே, கொல்ல மாட்டேன்னு சொல்லடா. போறதேசி
I am sorry, da Paradesi. Ida bor. Yenna kaati kudka nani kireva. Yen kootta thalarndu tappi poga nani kireva. Yavva naarndu alan sari. Avana matta illa. Avu kudumbatha matta illa. Avan parambariya alichiduva. Idu dhaan peetharude veda vaakku. Andha naaya vaari podunga da. தண்ணி தண்ணி சுத்தமான தண்ணி சுவையான தண்ணி போனா வராது பொழுது போனா கிடைக்காது ஓடியாங்க தண்ணி 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 ஏண்டா தாண்டவராயா என்னடா தேவிட்டே டேய் அண்ணே வெளியூர்ல இருந்து லாரியில தண்ணி கொண்டு வர்றோம் அது அப்படியே ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரீட்டுக்கு விட்டு அவ்வளவு சௌரியமா இருக்கு அந்த ட்ரக்ல சேஞ்ச் பண்ணி சந்து சந்தா போகும்போது ரொம்ப டயர்டா இருக்குடா ஆமா ஒரு டாடா சீரா மாருதி பிளைமூத் அம்பாஸ்டர் இப்படி கொண்டு வந்தா ஈஸியா இருக்கும்ல எது ஒரே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வந்து ஒரு வீட்டு கக்கூஸ்க்குள்ள வச்சு ஓடி போயிரதா உன்கிட்ட நான் ஐடியா கேட்டேன் பாரு எங்க கேக்குற போய் தண்ணி குடிடா கேமங்க வா என்ன தண்ணி குடிக்கிறதுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு தலையில பூவெல்லாம் வச்சு கும்முனு போறீங்க என்ன பண்ணி தலையறது இப்படி போனதா உன் முதலாளி தண்ணி விடுறேன்னு சொல்றாரு என்ன முதலாளியா அந்த நாய் அப்படியே சொல்லுச்சு நீ போன வர சும்மா இருங்க சண்டை போடாதீங்க எல்லா லைன்ல நில்லுங்க வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க ஓல்டு லேடி கூட பின்னாடி போங்க தம்பி ஒரு கொட தண்ணி விடுப்பாங்க எல்லாரும் எடுத்து பின்னால தள்ளிட்டாங்க இங்க பாரு வயசு பொண்ணு தான் முதல் தண்ணி உங்களுக்கெல்லாம் மிச்சம் மீதி இருந்தா தான் கடைசி கோடு நானும் ஒரு காலத்துல வயசு பொண்ணா இருந்தவ தான் அத உன் புருஷன் சொல்லு போங்கடே சீக்கிரம் கம்மியா தம்பி ஒரு கொட தண்ணி விடுப்பா அப்படி உனக்கு அறிவில்ல எதோடு சொல்றது வண்டியில வந்து அந்த டிரைவர் போய் சொல்ல இங்க வந்தா வந்து இல்லையா போகட்டே ஒரே டென்ஷன் அப்பா டென்ஷன் யார் அது அண்ணே என்னடா வெண்ணே ஆளை பார்த்தா அண்ணே பாக்கலன்னா டிரைவர் பையலா அந்த எழுத்தாப்புல வந்த லாரி டிரைவர்னே அடச்சி நாய எதிரில வர்ற லாரி பார்த்து ஓட்ட வேண்டியது ஏன் வேலை நீ ஏன்டா பாக்குற நாக்கு உளறிச்சுனே மவனை உளறதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன் ஏண்டா ஐஸ்ல வச்ச டெட் பாடி மாதிரி ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு தண்ணி பிடிக்க வர போற பொண்ணு கிட்ட அழிச்சாட்டிமா பண்ற நான் ஒரு கலைஞர் அழக ரசிக்கிறவன் ஈனோ செருப்பு பிஞ்சு போயிரும் யூனோ இங்க பாரு இனிமே பெருசு சிறுசுன வித்தியாசம் பார்த்து தண்ணி விட்ட மவனை உன் மூஞ்சில மார்க் போட்டுருவேன் அந்த கிழவி பாவ ஒரு கூட தண்ணிக்கு எவ்வளவு நேரமா கெஞ்சிட்டு நிக்குது என்னமோ உங்க அப்பா வீட்டு சொத்தை அள்ளி கொடுக்கற மாதிரி ரொம்ப ஓவரா அழுத்துக்கிறியா இங்க வா தங்கிழவி வீட்டுல வேற யாருமே இல்ல தண்ணி குடிக்க வரும்போது பொட்டு உளுந்து மண்டை போட்டா யார் பதில் சொல்றது வீட்டுல என் மவனும் மருமகளும் இருக்காங்க தம்பி ஏன் உன் மருமக என்ன மைசூர் மகாராணியா அந்த நாய் வந்து தண்ணி குடிக்க மாட்டாளா அது என்னமோ தம்பி தண்ணி லாரி சத்தம் கேட்டாவே என் மருமகளுக்கு கால் வலி தலைவலி வந்துருது இன்னைக்கு எது வலிக்குதுன்னு சொன்னா இடுப்பு வலின்னு வா பாக்கலாம் அவரு டிரைவரு நான் கிளீனரு வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க கிளவி எல்லாம் முன்னாடி போங்க 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 பாட்டி இதா ஓ மருமகளா ஆமா ஏமா நல்ல வீங்கின பூசணிக்காய் மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு இந்த கிழவிய தண்ணி எடுக்க சொல்றிய ஏன் நீ வந்து எடுத்தா குறைஞ்சு போயிடுவியா இடுப்பு சுளுக்கு பிடிச்சிருக்கு இடுப்பா அது உன் உடம்புல எந்த பகுதியில் இருக்கு ஆமா இது என்ன திங்கிறதுக்கா இல்ல வீட்டுக்குள்ள வச்சு வியாபாரம் பண்றதுக்கா கண்ணு வைக்காத உடம்பு இழைச்சிரும் ஆமா கண்ணை புடுங்கி உன் மேல வைக்கிறாங்க குஞ்சுமணி குஞ்சுமணி ஏய் என்ன குஞ்சுமணி கோழிமணின்னு யாரா நீ திறந்து உண்ண நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்ட அவ புருஷங்க என்னடா கையில விளக்கண்ண எதுக்குடா இடுப்புல சுருக்கு ஏண்டா உன்ன மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி வளர்த்த பெத்த தாய தண்ணி எடுக்க விட்டுட்டு இந்த கடல் பண்ணிக்கு சுளுக்கு எடுக்க விளக்கண்ண வாங்கிட்டு வர்றேன் புரியா ஏய் கொடத்து வாங்கிட்டு போய் தண்ணி புடி முடியாது பாயா ஏய் விட்டனா தலை ஓட்டுக்கு மேல போயிடும் என்ன ஐயனார் என்ன பாக்குற இதெல்லாம் ஏன் சரக்கு எடுத்துட்டு போற இத பார் திருட்டுல ஒரு நியாயம் இருக்கும் நானும் திருடம் தான் ஆனா இன்னொரு திருடம் கிட்ட திருட மாட்டேன் ஒன்ன மாதிரி நீ எல்லாம் இந்த தொழிலுக்கு ரொம்ப சின்ன பைய என் மாதிரி அப்ப கிட்ட வச்சுக்காத அப்பா என்ன மகனே பொருள் எல்லாம் இங்க வச்சுட்டு போ சொல்லுங்க தேரிக்க இப்பதானே சொன்ன நீ சின்ன பிள்ளானு பிள்ளைங்க லாலிபப் கடன் பிடிக்கிற மாதிரி அடம் பிடிக்க கூடாது கண்ணா பிள்ளைங்க எதுக்காவது அடம் பிடிச்சா பொருள் கிடைக்காம ஓடாது தெரியுமில்ல மேல பாரு ஏய் பொருளை வச்சுட்டு போ சொல்லல நீ அவனுக்கு மேல போயிடுவ இப்ப தெரியுதா யாரு அப்பா அம்மா ஒண்ணு ஊருக்கே தெரியுங்கண்ணு துப்பாக்கி குலதெய்வம் ஒண்ணு
சொல்லு. ஏய் துப்பாக்கி வைக்கிற ஆளே இல்ல வீட்டுல. நீலாம் ஒரு ஆளு, உனக்கு 20 அடி ஆளு. இனிமே நீ லைன்ல குறுக்க வந்த உன்னை சின்ன பின்னமாக்கிடுவேன். உங்க அம்மாவுக்கு நீ மகனா இருக்க மாட்டேன். ஆம்பளைக்கு வீரமும் வேணும், விவேகம் வேணும். இப்ப நீ போலாம். ஐயனார், இது நல்லா இல்லடா, இது நல்லா இல்ல கண்ணு. நான் வருவேன். அதை எடுத்துக்கோ. என்ன செய்யணும்? ஒரு கொலை பண்ணணும். கொலையா? இதுவரைக்கும் நீ கொலை பண்ணதில்ல, அதனால நான் தயங்குறேன். அந்த பொட்ட பையன் ஐயனார் ஏன் சரக்கே திருடி என் வியாபாரத்தில் எனக்கே சரிசமம் வரணும்னு நினைக்கிறான். என்ன மிரட்டுறான்? தப்பு தானே? அவன் என் நாளில் கூட தொட முடியாது. நேற்று புதுசா முடிச்ச அந்த புது பணக்கார பரதேசி, அவனுக்கு அவ்வளவு திமிரா? அவனுடைய திமிருக்கு அஸ்திவாரமே அந்த பொண்ணு அனு. அஸ்திவாரமே இல்லைன்னா கட்டணமும் புதுசு, அவனுடைய பணமும் புதுசு, அவனுடைய திமிரும் புதுசு, எல்லாமே புதுசு. என்ன மிரட்டி அவமானப்படுத்துறதுக்கு அவனுக்கு ஒரு சின்ன எச்சரிக்கை. வாழ்நாள் பூரா அந்த பரதேசனா இந்த பீட்டர் நினைச்சு நினைச்சு புலம்பணும்டா, புலம்பணும். அதுக்கு அந்த அனு சாகணும். She should be killed. Alex, அந்த பொண்ணு இன்னைக்கு ராத்திரி ஆடுற ஆட்டமே கடைசி ஆட்டமா இருக்கணும். Excuse me.
தோண்டில ரவளி வர போறா இதுதான் சரியான சந்தர்ப்பம் மிஸ் பண்ணாத வா டேய் என்னடா யோசிக்கிற பீட்டர் சொன்ன செய்ய வேண்டியதான நம்ம வேலை இத நீ செய்யட்டுன்றத செய்தாண்டா போறான் கம் ஆன் டேய் அலெக்ஸ் அந்த பொண்ணு புடிச்சிட்டா அலெக்ஸ் நான் நினைக்கிறேன் குறி வேணும்னு தப்பிடுச்சு தப்பல தங்கிட்டேன் நான் பீட்டர் சொன்னபடிதான் செய்யலான்னு இருந்தேன் ஆனா அந்த பொண்ணுடைய கண்ணிலையா பாட்டிலையா தெரியல ஏதோ ஒரு துக்கம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அதான் உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியுதுரா ஆனா பீட்டர் கிட்ட போய் சொல்லுவ ஆடிட்டோரியம் நடக்க வேண்டியது ஹாஸ்பிட்டல் நடந்தா போச்சு கம் ஆன் எடுத்துக்கோ என்ன என்ன பயமா இருக்கா சரி வாடா விட்டுரு வேற ஃபிக்ஸ் இருந்தாடா வேண்டா நானே போறேன் நானே போறேன் எங்க என் பேச்ச மறக்கிறியோ நினைச்சேன் பழசெல்லாம் ஞாபகம் இருந்தா சரி என்ன சூரியன் உதயம் ஆயிடுச்சு அது அஸ்தமிக்கிறதுக்குள்ள காரியத்தை முடி சொல்லிருக்காரு நாளைக்கே நீ டிஸ்சார்ஜ் ஆகலான்னு இனிமே என்னால
அமெரிக்கால இருந்து ஒரு பணக்காரன் வரான், அமெதர்காடு சந்திரமண்டலத்துல ஒருத்தன் வரான். என்ன ஒண்ணு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல? நீ இனிமேல் கூட்டத்துல ஆடவே வேணாம், ரூம்ல ஒருத்தனுக்காக மட்டும் ஆடு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏய், என்ன ஏத்து பேசுற? அவன் ஏத்து பேச கூடாதுமா? தம்பி பேச்ச கேட்டனால நான் அப்படி ஆயிட்டேன். அப்படி யாரு வேணா வேட்டி மேல முள்ளு போட்டாலும் முள்ளு மேல வேட்டி போட்டாலும் நீ போறது வேட்டிதான். பொம்பளைங்கள அடிச்சு எனக்கு பிடிக்காத, மீறி அடிச்ச பொட்டாடுவேன். ஏய் ஏய், என்ன இவன் டாக்டரா இல்ல அடியாளா? இவன் யாரு? இவன் என்ன நீயே எழுதிக்கிற, நீயே அழிச்சுக்கிற, யாரு இவன்? அலெக்ஸ் பீட்டோட ஆளு. ஏன் இத முன்னாடியே சொல்லல? என்ன பண்ண சொல்லு தம்பி, எப்பயாவது வீர வருது, அந்த நேரத்துல குரல் வர மாட்டேங்குது. பீட்டா, பீட்டர் தெரியும், ஆடிட்டோரியத்துல யாருக்கோ வச்ச குறிதான் அணுமலை பட்டுடுச்சோன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சது அம்பு எங்க இருந்து போறப்பட்டு இருக்குன்னு. நானே போன் பண்ணி அனு செத்துக்கு அனுதாபம் தெரிவிக்கலாம்னு இருந்தேன். அனு சாகலடா. அலெக்ஸ் சொல்லிட்டு போற. சார், அனு அவங்க செகண்ட் ஃபுல்ல தான் வச்சிருக்காங்க, இன்னார் ஆளுங்க அங்கதான் இருக்காங்க. அப்படியா? நானும் வர. ஏண்டா, நான் என்ன புலி வேட்டைக்கு போறேன் உன்னையும் கூட கூட்டு போறதுக்கு? போறாவ பிடிக்க போறேன், கழுத்து நெரிச்சு கொண்டாடுறேன். இங்கே கடை வீட்டை வேற எடுத்து அனுப்பிட்டேன், அனு எங்க இருக்கா எனக்கு தெரியும். வா. அனு, அனு என்னை அடிச்சு போட்டு அனுபவ தீட்டு போட்டா புரியா? உன்னை தனியா விட்டு என்னால் போக முடியாதா? ஹலோ போலீஸ் ஸ்டேஷன்,
உனக்கு அனுப்ப தேவையானதுல ஆம்புலன்ஸ் வச்சிருக்கேன். ஜாக்கிரதை, ஆல் தி பெஸ்ட். I'm sorry, உன்னை அடிச்சு நான் தவிச்சுட்டு போயிட்டேன். அப்படிதான் நீ வீட்டு கிட்ட போய் சொல்லலாம். போ. பிடிக்க விடவும் மாட்டீங்க. இனிமே நம்மளுக்கு இந்த ஊர்ல வேலை இல்ல. இப்படியே திருட்டு தனமா ரயில் ஏறி ஊர் போய் சேர்ந்தோம்னா நானும் அந்த பழைய நாலருமே வாங்கி மாத்திக்கிட்டு இருப்பேன். நீயா பீட்டர், முதல் ரவுண்ட்ல நீ ஜெயிச்சிட்ட, ரெண்டாவது ரவுண்ட்ல இந்த ஐயனார் தான் ஜெயிக்க போறான்டா. சார், நீங்க பயப்படுற மாதிரி அவன் போலீஸ் கிட்ட எல்லாம் போக மாட்டான் சார். போலீஸ் போனா போலீஸ் என்ன பண்ணும்? ஏற்கனவே போலீஸ விலை கொடுத்து வாங்கி இந்த பாக்கெட்ல வச்சிருக்கண்டா. அப்போ ஏன் சார் கவலைப்படுறீங்க? கவலைப்படுறதா? யாரு நானா? அவன் அந்த பொண்ணு கூட்டு போயிட்டான்ட்டு நான் கவலைப்படுறா? வயசு கோளாறு, கூட்டுனு போயிட்டான். போட்டோம் போட்டோம் விடுறா, போட்டோம் விடுறா. ஆனா என்னைய எதிர்த்துட்டான். என்னை எதிர்த்தவன் யாரையும் நான் வாழ விட்டதில்ல, வாழ விடவும் மாட்டேன். அலெக்ஸ் ஆகணும். என்னாச்சு?
அடிச்சு பரவாயில்ல. திருப்பி ஏன் வந்த? ஒரு மனித அபிமானம். அதான் அதுக்காக தான் நானும் உனக்கு காப்பாத்தினேன். இத பாரு, உலகத்துல என்ன விட உன்னை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சாவுதா ஒரு முடிவுனா இந்த உலகத்துல எவனுமே உயிரோட இருக்க முடியாது. இதை புரிஞ்சுக்காம திருப்பி நீ சாக்கணும்னு நினைச்சா உன்னை யாராலும் காப்பாத்த முடியாது. என்ன? நானும் வரேன். நானும் கூட வரேன். இந்த தண்ணி பிரச்சனை ஜனங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அங்கிருந்து தண்ணி வருது நானுங்க, இங்கிருந்து தண்ணி வருது நானுங்க, கண்ணில் இருந்து தான் தண்ணி வருது. என்னடா வயித்த கிளீன் பண்ணியா? எல்லாம் போச்சு. ராஜ் சொல்றிய, இந்த பார், இனிமே ஒழுங்கா வண்டியில் உட்காந்து வரணும். அங்க நிறுத்துங்க, இங்க நிறுத்துங்க, டயரு கீழே எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கி விடுவேன். என்ன வண்டியில பண்ணி அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். என்னது அண்ணே? நான் கொஞ்சம் தூங்கணும், வண்டியை ஸ்லோவா ஓட்டி போங்க. ஏன் லாட்ஜ் போட்டு தூங்கிட்டு போகாமா? இது நல்ல ஐடியா இருக்கே. தெரு பிஞ்சு போயிடும். சைடு உட்காந்து தூங்கிட்டு வந்த கதவை திறந்து ஒரே மீதி உருண்டு போயிடுவேன். இதுக்கு தான் ஒரு டிவி டெக் வச்சிருக்கீங்களா? என்னது டிவி டெக்கா? ஏடா இது என்ன ஓமினி பஸ்ஸா? போடா. இத பாரு, சாகுனங்கிற முடிவு எடுக்கிறது எப்பவும் ரொம்ப சுலபம், ஆனா வாழ்றதா கஷ்டம். என்ன போயிட்ட தட்டி கேட்க யாரும் ஆள் இல்ல. விட்டு விட்டா சொத்து இருக்கு. அதுக்கு என்னப்பா? விட்டு விட்டா சொத்து இருந்தாலும் ஒன்னா சேர்க்கறதுக்கு விட்டு போனா சொந்தம் இருக்குல்ல, சொந்தத்தையும் சலங்கையும் ஒன்னா சேர்த்தோம்னா நம்ம கோடீஸ்வரனா இல்ல? தம்பி நீ போற கணக்கெல்லாம் கரெக்ட் தான் தம்பி, ஆனா கூட்டி கழிச்சு பார்த்தா பெருசு தனியா நிக்கிறாரா? ஆட விட்டுருவோம். அவரு ஆடுவாரா? என்ன குழந்தை சலங்க கட்டி ஆடுது, கேழவனை சாரை ஊத்தி ஆட விட்டுருவோம். தித்தை 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 தத்தை குடிங்க. என்னடா தண்ணி ஒரு மாதிரியா இருக்கு? இப்ப தண்ணி என்ன பூமியில இருந்தா வருது, ட்ரெயின்லயும் லாரி தானே வருது, அதான் ஒரு மாதிரி கசப்பா இருக்கும் இல்லடா? இன்னும் கொஞ்சம் குடுறா, தொண்டைக்கு கொஞ்சம் எதமா இருக்க. அன்னையில இருந்து இந்த அப்பாவை கொஞ்சம் கொஞ்சமா குடி பழக்கத்துக்கு அடிமையாக்கிட்டான். மாமா இதுல சோமநாதன் ஒரு கையெழுத்து போடு, உன் பொண்ணுடைய தலையெழுத்தையே மாத்திடுறேன். என்ன இதுல ஒண்ணுமே எழுதவே இல்லையே. இப்ப ஒண்ணும் தெரியல. கையெழுத்து போட்டாருனே தெரியல. எங்களுக்குன்னு இருந்ததெல்லாம் போயிடுச்சு, அதுல இருந்து எங்க குடும்பமே தலைகீழ மாறிடுச்சு. அன்னைக்கு எனக்கு அரங்கேற்றம், எங்க அப்பா என்ன எப்படி எல்லாம் பாக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் நடக்க போதும். நான் சந்தோஷமா இருந்த அப்பா, நீங்க பாட்டுக்கு இங்க குடிச்சிட்டு இருக்கீங்க, இது பாருங்க, இந்த மாதிரி அரகுற டிரஸ் எல்லாம் போட்டுட்டு ஆடணுமா? எந்த கலையை நீங்க எனக்கு ஊட்டி வளர்த்தீங்களோ அதையெல்லாம் மறந்துட்டு இந்த டிரஸ் எல்லாம் போட்டுட்டு என்னால ஆட முடியாது, அதை விட செத்து போயிடலாம்.
உயிருக்கு ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கான். மானம் பார்க்க உங்க அப்பா செத்து போயிடுவான். வருமானம் இருந்தாதான் உங்க அப்பா காப்பாத்த முடியும். வருமானமா மானமா நீ ஏன் முடிவு பண்ணிக்க? இது உங்க அப்படி பொண்ணு செய்யாத, ஒரு குருவுக்கு செய்யற குரு தட்சிணை நினைச்சுக்க. என்ன சொல்ற? பரதன் தான் ஆடுவேன் விருதம் இருந்தா ஜதி சொல்ல உங்க அப்ப அங்க இருப்பான். அங்க சொன்னா கேக்குமா? இப்ப சொல்லு, ஆட போறியா இல்லையா? அன்னையில இருந்து என்ன எப்படி எப்படி இல்லாமோ ஆட்டி படைச்சான். எங்க அப்பாவை பாக்கணும்னு நான் துடிச்சப்பெல்லாம் அவரை பார்க்க கூட விடாம அவரோட வைத்திய செலவுக்கு பணம் வேணும்னு என்ன ஒரு மிஷின் மாதிரி ஆட வச்சான். ஆனா நான் குண்டடிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்பதான் தெரிஞ்சது என்னோட அரங்கேற்றத்தனுக்கு எங்க அப்பா இறந்துட்டாரு. இப்ப சொல்லுங்க, நான் யாருக்காக வாழணும், எதுக்காக வாழணும்? அப்ப சொன்னதா திருப்பி சொல்றேன், கஷ்டத்துக்கெல்லாம் சாவதா முடிவுனா இந்த உலகத்துல யாரும் உயிரோட இருக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலும் பாரு சாப்பிட்டுட்டு பக்கத்து தியேட்டர்ல அண்ணாமலை படம் ஓடுது, இன்டர்வல் வரைக்கும் பாத்துட்டு லேட்டா வா. எது சினிமா இல்ல பத்திரம் ஓடுங்க. போ. அப்புறம் ஒரு பயிர் விஷயம் எதுக்கு தம் அடிக்கணும்ல? தம் இருறா போ. வரட்டுமா? பாரு, கடவுள் படைப்புல துளியூண்டு இன்பத்துக்காக இந்த நாய்கிட்டெல்லாம் நான் இம்சப்படுறேன் பாத்தியா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணா போடா. என்ன அவசரம்? வாமா, கொடால விழுந்து. அவங்க ரெண்டு பேரும் சைலண்டர். வேண்டாங்க. ஏமா, பூ மேல கை வச்சா பூக்கு அசங்கிடும். ஏமா, தோல் மேல கை வச்சா ஜாக்கெட் அசங்கிடும். ஏமா, இடுப்பு மேல கை வச்சா பாவாட கசங்கிடும். கட்டி புடிச்சா புடவை கசங்கிடும். இவ்வளவு கிட்ட நின்னே லவ் டெவலப் ஆகல, இனி கிலோமீட்டர் கணக்கில் நின்னா லவ் டெவலப் ஆகுமா சொல்லுமா? அதுக்கு வேற வழி இருக்குங்க. சொல்லு. செலவு ஜாஸ்தி ஆகும். ஆட செலவு விடுமா? நாட்டுல பூகம்பம் ஏற்பட்டு பூமி வெடிச்சு மனுஷெல்லாம் உள்ள போயிட்டு இருக்கான். நம்ம ரெண்டு பேரும் இதுக்குள்ளேயாவது போ வாடிய பேனு. கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ, மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. அம்மம்மா பொன்னாய்வர், அப்பப்பா பொல்லாதவர். அம்மம்மா பொன்னாய்வர், அப்பப்பா பொல்லாதவர். ஆழமானவர் துணி எடுத்து மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. தண்ணி ஊத்து தப்பேது கண்ணம்
கண்ணூர் என்று துடிக்கிறது மனச கொஞ்சம் மட்டுப்படுத்து என்னையும் கொஞ்சம் கட்டுப்படுத்து மனச கொஞ்சம் மட்டுப்படுத்து என்னையும் கொஞ்சம் கட்டுப்படுத்து என்ன எலெக்ஷன் நிக்க போறியா போட கையில பணமா சார் முக்கியம் மனுஷனுக்கு மனசுதான் சார் முக்கியம் ஆஞ்சலஸ் திருப்பி சொல்றாரு ஏன் இன்னொரு கா சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க புள்ளவனா என்ன எனக்கு ஒரு சந்தேகம் என்ன நீ மனுஷனா மிருகமாண்ணா
அதுல என்ன உங்க சர்வீஸ் எத்தனை வருஷம் நான் 15 வருஷமா லாரி ஓட்டறடா என்னன்னு நீங்க 15 வருஷம் சர்வீஸ் சொல்றீங்க இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணலையே இன்னொரு சந்தேகம் அண்ணே வண்டி ஆக்சிடென்ட் ஆனா டிரைவர் ஸ்பாட்லைஸ் எடுத்துறாங்க இந்த கிளீனர் மட்டும் தப்பிச்சறாங்க அது எப்படிண்ணே அந்த நாயக சைடுல இருக்கிறதுனால வண்டி மோதுன்னு தெரிஞ்ச உடனே ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி போயிருது ஆனா ஏன் வண்டியில அது மட்டும் நடக்காது மவுன மோதுனா ரெண்டு பேருமே தான் சாகணும் அண்ணே இதோ கொஞ்சம் பிரேக் பண்ணி பிரேக் போடுங்கண்ணே அத தாண்ட நான் தேடுறேன் இந்த இது வந்து பாருங்க राजा இனிமே நீ லாரியே துடைக்காதடா இப்படி அனாதை மாதிரி நடு ரோட்ல படுக்க வச்சிட்டியடா நம்மள காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையடா ஏல இல்ல அத பாருங்க திப்பு திப்பு ஓடிறாங்க காப்பாத்துறதுக்கு இது பாருங்க இந்த வரங்க பாருங்க பாருங்க அம்மா அம்மா ஐயா ஐயா தாய் ரெண்டு பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கோம் ஒரு நாய் கண்டுக்காம போகுது பாத்தியா இருங்க நான் தண்ணி பிச்சு வருவாங்க அம்மா அம்மா தாய் தாய் ஒரு கிளாஸ் தண்ணி குடுக்கமா தாக தாங்க முடியலமா ஒரு கிளாஸ் தண்ணிமா ஒரு கிளாஸ் தண்ணி என்னடா ஒரு பண்ணாரி கண்டுக்காம போயிட்டு இருக்குது அது தான விதிங்கிறது ஊர்க்கெல்லாம் லாரியாரியா தண்ணி ஊத்துறீங்க ஆனா தவிச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கலையே தத்துவம் பேசுறியா எழுந்திரு மேல என்ன அப்படிக்க திரும்ப போய் சொல்லு சார் நம்ம ஆளுங்கிட்ட இருந்து போன் போடா பரதேசி அவன் உங்களை ஏமாத்துறதுக்கு போட்ட திட்டம் அவன் புத்திசாலிடா அவன் புத்திசாலி ஆம்புலன்ஸ் இருக்குது ஆள் இல்லையா டேய் தப்பிச்சுவன் சாப்பாட்டுக்காக அலைவான் அந்த வட்டாரத்துல அந்த மாதிரி இடமா தேடிப்பார் போன வேடா பரதேசி என்ன நினைக்கிறீங்க வாங்க துணியும் வந்துட்டீங்க துணி உனக்கு துக்கல்ல சொல்லுவாங்க நான் இருக்க பய அதுக்கு வாங்க பீடி வேற கூட இல்ல பீடி குடிக்கலாம் பாரு மாஸ்டர் ரெண்டு ஸ்பெஷல் சிரன் பரோட்டா ஊத்திக்கிறதுக்கு குடல் குழம்பு சீக்கிரம் சீக்கிரம் நம்ம கெஸ்ட் சூப்பரா போடுங்க சாப்பிடுங்க பிரியாணியே தந்திருப்பேன் அதோட டேட்டா பத்தி எனக்கு தான் தெரியும் பொறந்தது போன வெள்ளிக்கிழமை இழுத்த நூல் நூலா வரும் அதுக்கு இது பெட்டர் மாஸ்டர் பரோட்டா ரொம்ப தூளனு சொல்றாங்க எல்லாம் ஒரு செட்டப் தான் உங்க ரெண்டு பேரும் பார்த்தா ரொம்ப ஃபீலிங்கா இருக்குப்பா உங்க வீட்டுல சவுப்படி காமிச்சிருப்பாங்களே ஓ மை காட் என்னைக்கு தான் இந்த உலகம் காதல பத்தி புரிஞ்சிக்க போதோ தெரியலையே ரொம்ப உணர்ச்சி சப்படாத அம்மா ஒரு ரேஞ்ச்ல பேசிட்டு இருக்கே நீ யாரு என்ன பத்தி நானே சொல்லிக்க விரும்பல இருந்தாலும் நீ கேட்டுட்ட அதனால சொல்றேன் உண்டாக்கினது ரெண்டு பேர் உருவான குட்டு போயிட்டாங்க அப்போ மால தானது பேர் நைனா பேர் 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 நைனா ஆ லோக்கல் சூப்பர் ஸ்டார் லோக்கல் சூப்பர் ஸ்டார் டேய் சாப்பிட விடுறியா சாப்பிடு சுத்த ஆ சுத்த சுத்த தொடர் வேலையில வச்சுக்காத அவசியமா அவங்க கவிச்சிங்க கை இருக்காது அப்படியா பாக்கலாம்டா Oh!
சாப்பிட்டு தெம்பாடிக்கிறாலதான் பாத்திருக்கேன். ஆனா சாப்பிட சொல்லிட்டு தொந்தரவே இல்லாம அடிக்கிறால இப்பதான் பாக்குறேன். நல்ல ஆளத்தான் பிடிச்சிருக்க. நீ ஒரு ஆம்பளை இல்லைங்கறத நிரூபிச்சுட்ட. சும்மா கத்தத. என் ஒளியில நான் போயிட்டு இருக்கேன், உனக்கு பயந்து போயிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைக்காத. திருப்பி அந்த பொண்ணையோ என்னைய கொல்ல முயற்சி பண்ண நான் பேச மாட்டேன். நடக்கிறத வேற. இந்த பீட்டரை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். சொல்றதான் செய்வான். நான் செய்யறதுதான் சொல்லுவேன். அலெக்ஸ், இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பழசுடா, என்கிட்ட வச்சுக்காத. நான் அதுதான் சொல்றேன் மிஸ்டர் பீட்டர், இந்த விளையாட்டுக்கு நீ ரொம்ப பழசு, நான் புதுசு. போன வேடா. தலைவா நீயா? ஆச்சரியமா இருக்க, நீங்க எப்படி தலைவாங்க? பெரிய ஆள் தலைவா, நான் ஏதோ கடைச்சதை சுருட்டிட்டு போலானா? நீ பஸ்ஸையே சுட்டிட்டு போறியா? மார்னிங் தலைவா, எப்படி இருக்கீங்க? தலைவா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்க பக்கா தொழில்காரங்க. ஒரு திருடன் இன்னொரு திருடன் கிட்ட திருட மாட்டான். ஏய், எடுத்தெல்லாம் கொடுத்துடுவாங்கடா. பார்த்தா பார்த்தமா தலைவா, எல்லாத்தையும் கேட்டா சொல்லு. யார் நீ? யார் நீ? சொல்றேன் சொல்றேன், உன் ஆடிட்டோரியத்தில் சுட்டது நான் தான். அதுக்குள்ள ஒரு காரணம் இருக்கணும். எந்த காரணமும் சொல்ல வேண்டாம். உன்ன மாதிரி ஒரு திருட ஒரு கொலைகாரன் கூட ரெண்டு நாள் இருந்து பாரு, அதனை கேவலமா நினைக்கிற. ஏன் என்னை காப்பாத்துற மாதிரி நடிச்ச? நான் உனக்கு எந்த துரோகம் செஞ்ச? என்னை ஏன் ஏமாத்துன? உனக்கு எது சொல்றதுக்கு யோகிதை இல்ல. உன்னை விட என் மாமனே தேவலா. ஏன்னா உன்ன போல ஒரு நல்லவர் மாதிரி வேஷம் போடல பாரு. பின்னாடி வராத பிளீஸ், என்ன பெற்று. என்ன வாட்டர் டேஸ்டா இருக்கு தெரியுமா? நம்ம ஊர் ஜனங்க கொடுத்து வச்சவங்கடா. அது கிடைக்கட்ட, ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுங்க. சாமிக்கு வேண்டுதல்னா மொட்டை போடுவாங்க, இல்லன்னா பாத யாத்திரை போவாங்க. இது என்ன புதுசா காது குத்தல்? அதுதான் நம்ம டெக்னிக். அது என்ன டெக்னிக்? இப்ப பாத யாத்திரை போனோம் வச்சுக்கோங்க, நடந்து போகணும், கால் வலிக்கு மொட்டை அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய அழகு போயிடும். ஏய், மீண்டும் மீண்டும் சொல்றேன், என்ன கொலகாரனாக்காத. ஏற்கனவே இன்ஜின் ஆயில் உழுந்த பண்ணி மாதிரி இருக்கிற அழக பத்தி நீ பேசுறியா?
பார், பணங்கிறம் எல்லாம் தரமாட்டேன். வேணும்னா சாயந்தரமா வீட்டு பக்கம் வா, உங்க அண்ணி தலைக்கறி எடுத்து குழம்பு வச்சிருப்பா, மூக்கு பிடிக்க ஒரு வெட்டி வெட்டிட்டு போ. 1000 ரூபாய் தர முடியுமா முடியாதா? தர முடியாதரா? முடியுமா முடியாதா? முடியாதரா? முடியாது முடியாது. என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ணே, நேரம் கட்ட நேரத்துல தூங்கிட்டு அழகுப்பா, அழக அழகுப்பா. அண்ணே, குழந்தை அழுகுது. தம்பி கொஞ்சம் பாத்துட, இப்ப வந்துடுறேன். அப்பனே மாதிரி உத்தியோகம் பிடிக்கிற. ஐயோ, இரு. தூங்கும் போது மூஞ்சி கிட்ட வந்து புஸ் புஸ்னு காத்த விட்டு டிஸ்டர்ப் பண்றவன். ஐயோ பாப்பு, ஏன்டா அந்த பேபி எடுத்து ஊதுன? பரங்கி தலையா நிறுத்தாத, என்னடா மரண வாக்குமூலமா எழுதிட்டு இருக்க? அது என்னன்னு சீக்கிரமா வாங்கி படிடி. நான் கேட்ட 1000 ரூபாயை கொடுக்கவும். இல்லனா? இல்லை என்றால் மகுடி ஊதுவது நிறுத்தப்படும். நேரம் பார்த்து அடிக்கலாம் பாரு. பாபு வாய்க்குள்ள பூதுரும் போல் இருக்கு. அடியே, அந்த ஒரு பவுன் செயினை காட்டி குடுறே. இந்த செயினா? இதனை எவ்வளவு ஆசையா வாங்கி வச்சேன், நான் தரமாட்டேன். அடியே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தாய் பாக்கியம் அப்படி இப்படின்னு பேசினேன், இப்ப அதை கழட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. என் உயிரை விட உனக்கு செயின் தான் முக்கியமா? ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். என்னது உணர்ச்சி வசப்பட்டியா? அட பாவீங்களா, ரெண்டு பேரும் திட்டம் போட்டு என்ன தீர்த்து கட்ட முடிவு பண்ணிட்டீங்களா? சிவராசா, யார் பாதி? அட இங்க இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடலாம் தெரியுமா? வாடா கண்ணா, வா வா வா. என்னடா சிவராசா, என்கிட்ட வராம அந்த ஆள்கிட்ட போய் நிக்கிற? அப்பா, யாரு இந்த பாம்பு? பேர் தான் சிவராசனா? பாம்புக்கெல்லாம் நல்ல பேர் வைக்கிறீங்கடா. ஏன்டா பாம்பு வீட்டுக்குள்ள விட்ட? நீ ஏன் படம் பாக்கணும்? ஒரே அடம் பிடிச்சாங்க. நீயவா போயிட்டு வரான் திறந்து விட்டேன். ஆந்து வேலை நல்லா ஊதி இருக்காரு, உள்ள பூந்துட்டேன். பாம்பு சினிமா தியேட்டருக்கு அனுப்புற அளவுக்கு ஆளாகிட்டீங்களா? உன் சிவராஜனை புடிச்சிருப்படா. இவர் எவ்வளவு நேரமா ஊதுறாரு? 5 நிமிஷமா ஊதிட்டு இருக்காடா. ஐயோ, அப்பனா பிடிக்க முடியாதுங்க. ஏன்? குட்டி பாம்புங்க, இப்பதான் படம் எடுத்து பாக்குறான், இப்ப டயர்டா இருப்பான். இப்ப போய் நான் புடிச்சேன்னு வைங்க, பொட்டு போட்டுருவான். வந்து இப்படி உட்கார்றா நீ? இன்னைக்கு டெட் பாடி தான் நீ. அப்பா செத்தே புட்டாடா. பாம்பு என்னாச்சு? என் சிவராசன் செத்துட்டாங்க. சிவராசன் செத்துட்டானா? பாம்பே செத்து போச்சு. பாத்தீங்களா? டேய், பாம்புக்கு பல்லுல தான்டா விஷம், உனக்கு உடம்பெல்லாம் விஷம்டா. அது கிடக்கட்ட, கேட்டா என்னாச்சு? கொச்சின் கிங் எந்த பஸ் இப்ப கிளம்பும்? இனிமே எந்த பஸ் இருந்தாலும் காலையில தான் புறப்படும். ஏய் கேளா, நாளை காலையில பணம் வரணும், இல்ல உன் பையன் வரணும், புரியுதா? அவங்க எல்லாம் யாரு? ஏன் உங்களை அடிக்கிறாங்க? ஆமா, இந்த ராத்திரி நேரத்துல தனியா இங்கேயாமா நிக்கிற? கொச்சினுக்கு போனோம், பஸ் இல்ல, காலையில தான் போகுமா? ஆமாமா, அது வரைக்கும் நீ என்ன பண்ண போற? வேணும்னா என் வீட்டுல வந்து ராத்திரி தங்கிட்டு காலையில போலாமாமா. இல்ல நான் பரவாயில்லம்மா, ஆட்டோ உட்காருமா. நீ என் பொண்ணு மாதிரி தைரியமா உட்காரியா. காந்தி நகர் போப்பா. சும்மா சொல்லக்கூடாது, கிழவனுக்கு பயங்கரமான மூட. சொன்னபடி அந்த பொண்ணை தள்ளிட்டு போயிட்டானே. பாத்துவாமா. காத்து மழை இருக்கிறதுனால கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஆள் வருது. இடிச்சுக்க போற, பாத்து பாத்து. சக்குபாய்,
என்ன கோவிந்தா? இது எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு. அதுக்கு இத வந்துட்டேன். இப்படி வாமா. இவங்க தான் வீட்டுக்காரங்க. இங்க நான் தங்கறதுக்கு மட்டும்தான் இடம் கொடுத்துருக்காங்க. நீ இன்னைக்கு ராத்திரி தங்கறதுக்கு ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். அப்படி இல்லம்மா. ரூம்ல போய் பத்திரமா இரு, நான் உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஹலோ, என்னங்க? ஒரு பொண்ணு இப்பதான் பஸ்ல இருந்து இறங்கிச்சு. அது இந்த பக்கம் கொத்தில்லா இல்ல சுடிதாரில் போட்டிருந்தது, கொஞ்சம் குண்டா இருந்தது. கொத்தில்லாப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, புடிகி? ஆ, பொண்ணு. ஆ, இந்த சுடிதாரில் போட்டிருந்தது நல்லா கொண்டு தாள் பண்ணி. அவனு கேர்லெஸ் டாப்லெஸ் உன் சுடிதார் வைக்கிறதா? ஆ, பா பா. நோடி சார், எல்லா குண்டாக்கிறவரை செலக்ட் மாடி. நான் எதிர்பார்த்தது இது இல்ல. தம்பி தமிழ, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்த மாதிரி புதுசா ஃப்ரெஷா. அதா அது பண்ணா. ஏய், புதுசா வந்த பொண்ணு கூப்பிடு. இதை விட புதுசா பெங்களூர் சிட்டில எங்க தேனால கிடைக்காது. நீங்க புருஷன் இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும். அதே அதேதான். என்ன, தப்பிச்சிட்டு போலன்னு பாக்குறீங்க? உன்ன மாதிரி இளவட்டங்க எத்தனை பேர் வந்திருப்பானுங்க. ஒழுங்கா உதவாங்காம ஊரு போய் சேர்றத பாரு. தப்பு பண்ணாத. தப்பு பண்ண மாட்டேன். இவ்வளவு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற அத்தனை பொண்ணுகளை கூட்டு போறேன். முடிஞ்ச உன்ன நீ காப்பாத்திக்க. இவ்வளவு நேரம் உன்னை பேச விட்டதே தப்பு. அடிங்கட அவனை. இப்போ சொல்றேன், நான் உன்னை கடத்தல,
காப்பாத்துறேன். ஆமா நான் திருடந்தா உன்னை கொலை பண்ண முடிச்சு பண்ண நான் தான். ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு நான் கேவலமா ஆள் இல்ல. அப்படி இருந்திருந்தா நீ என் கூட இருந்த அந்த ரெண்டு ராத்திரி என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், எது வேணாலும் பண்ணிருக்கலாம். நீ என் மேல் சந்தேகப்பட்டு விட்டுட்டு போன மாதிரி நானும் விட்டு போயிருக்கலாம், மறந்தே போயிருக்கலாம். ஆனா நீ எல்லாரையும் நினைக்கிற மாதிரி என்னையும் நினைக்க கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்னை தேடி வந்தேன். நான் என்ன சொல்ல வந்தேன் பொறுமையா கூட கேட்காம அவசரப்பட்டு எம்எல்ஏ பழியை சுமத்துட்டேன். இங்க பாரு, எந்த மனுஷனும் பிறக்கும் போதே திருடனா பிறக்கிறது இல்ல. ஒரு ஞானிக்கு கசப்பான கடந்த காலம் இருந்திருக்கும், ஒரு பாவிக்கு தூய்மையான எதிர்காலம் இருக்கும். என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் நான் ஒரு அனாதையானதுதான். என் சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன வளர்த்தி ஆளாக்குனது என் அண்ணா அண்ணிதான். என் அண்ணன் ஒரு வெறி பிடிச்ச லட்சியவாதி. என் அண்ணன் வேலை செஞ்சுட்டு இருந்த ஃபேக்டரியில மேனேஜ்மெண்ட்டுக்கும் லேபர்ஸ்க்கும் போனஸ் விஷயத்துல தகராறாச்சு. இந்தாங்க ஸ்ட்ரைக் நோட்டீஸ். ஸ்ட்ரைக்னு ஒண்ணு நடந்தாதானே கண்முனால் நடந்த கொலையை பார்த்தேன். என்ன நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஏன் உங்களுக்கு முரட்டுத்தனமான பிடிவாதம்? அவங்களை எதுக்கு நம்மளால முடியுமா? கண் முன்னாடி நடந்த கொலையை பத்திரி சும்மா இருக்க சொல்றியா? சும்மா இருங்க. யார் சொன்னது? ஏதோ கார் மோதிச்சு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு கார் டீடைல்ஸ் லோட்டு லோஸுக்கு நமக்கு எதுக்கு? நான் பார்த்ததான சொன்னேன். பார்த்ததுல சொல்லணுங்கிற சட்டம் அது இருக்கா? உங்க ஒருத்தரால் என் சமுதாயத்தை மாத்த முடியுமா? ஏய் இத பாரு, மனுஷனா பிறந்தா சமுதாயத்தையும் குடும்பத்தையும் ஒண்ணா நினைச்சு உழைக்கும். அப்படி இல்லன்னா அவன் வெறும் ஜடம் தான். அப்படி உணர்ச்சி இல்லாத ஜடமா இருக்க நான் விரும்பல. உங்களை ஜடமா இருங்க. யார் சொன்னது? இதுக்கு மேல பேசினா பல்லெல்லாம் உடப்பேன். பயமா இருந்தா வீட்டு விட்டு வெளியே போ. பயத்தை பத்தி பேசுறேன். நமக்கு எதுக்கு ஊர்வம் வந்தா கேக்குற? நான் சொல்ற வேண்டாம் வேண்டாம். ஓ, எனக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா? நான் அப்படி சொல்ல என்ன அடிச்சு என்ன இதெல்லாம் பேத்துக்கு. அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அவன் என்ன சொல்லி என்ன சொல்லுவான் தெரியுமா? பொடிப்பையா சின்ன பையன். அவன் தான் ஏதோ புரியாம பேசுறானா? பெரியவன் நீங்களா பொறுத்து கூடாதா? முடியல முடியல, என் கோவத்தை அடக்க முடியல. நான் அடக்கட்டுமா? எப்படி இப்படி? நான் ரொம்ப சந்தோஷமா. தெரியுது தெரியுது. என்ன விஷயம்? அந்த யூனியன் லீடர் முருகேசன் கொலை விஷயமா? அவர் வைஃப் சிஎம் கிட்ட நேரா கூட்டிட்டு போய் பெட்டிஷன் கொடுத்துட்டேன். அவங்களும் சீக்கிரமா ஆக்சன் எடுக்கிறதா சொல்லிட்டாங்க. எப்படி? எங்க அந்த அம்மா வீட்டுல தனியா தானே கஷ்டப்படுவாங்க. பேசாம அவங்களும் நம்ம வீட்டோட வந்து இருந்துட்டு போட்டுமே, என்ன சொல்றீங்க? நீ எப்போ என் மாதிரி பேச ஆரம்பிச்ச? இனிமே நம்ம வீட்டுல சண்டையே இருக்காது. நம்ம தம்பிக்கு கொஞ்சம் கூட நேரம் காலமே தெரியாது. ஹலோ இன்ஸ்பெக்டர். நீங்க தானே மிஸ்டர் சதாசிவம்? ஆமா. முருகேசன் கொலை விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுத்த நீங்க தானே? ஆமா. அது விஷயமா உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? இந்த நேரத்திலயா? டிஎஸ்பி ஸ்டேஷன்ல காத்திருக்கிறாரு, அவசரமா கூப்பிட்டு வர சொன்னார். என்ன வேணும்? ஏதோ விசாரணைக்காக நேத்து ராத்திரி அண்ணன் போலீஸ்காரங்க கூட்டு போனாங்க. அவங்க இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல. அதான் எந்த போலீஸ் ஸ்டேஷன்? எனக்கு தெரியல சார். அப்ப எனக்கும் தெரியாது. வேணா எல்லா ஸ்டேஷன்லயும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன்.
கூட்டு போனது போலீஸ்காரன் தானம்மா, திரும்பி வந்துருவார், கவலைப்படாதீங்க. சார், நேத்து எங்க வீட்டுக்கு வந்தது நீங்க தானே? அப்போ நான் போய் சொல்றேனா? என்ன மாதிரி யாராவது போலீஸ் ஆபீசர் யூனிஃபார்ம்ல வந்திருப்பாங்க, இது வரைக்கும் அமைதியா பேசிட்டு இருக்கிறதுனால எம்எல்ஏ சந்தேகப்படுறீங்களா? மன்னிச்சிருங்க சார், எனக்கு அப்படி தோணுச்சு. போங்க வெளியில, போங்க வெளியில. இன்ஸ்பெக்டர், ஏதோ சந்தேகத்துல கேட்டா இல்லன்னு சொல்ல வேண்டியதானே, அதுக்கே இப்படி எரிஞ்சு விட்டுருங்க. ஏய், ஏன் இடத்த விட்டு முதல்ல வெளியில போடா. Cut out of my place. Your place? This is a public place. You are a public servant. This chair, your uniform, your rank, everything is for the public. Avas, mind it. Hey! Hey! Thore! Edo English la get out solrara. Vangane. Anna? 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 ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் அண்ணன் செக் பண்ண ரிப்போர்ட் பார்த்து நாங்க ரொம்ப பயந்துட்டோம். அண்ணனுக்கு தொடர்ந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்ததுனால அவர் பிரெயின் டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்போதைக்கு அவரால் கை அசைக்க முடியாது, கால் அசைக்க முடியாது, பேச முடியாது. மொத்தத்தில் அவரால் எந்த வேலையும் தானே செஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் அட்வைஸ் படி வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். குணமாயிடுவாருங்கிற நம்பிக்கையில அண்ணி ராப்பகல பாத்துக்கிட்டாங்க. ஆனா நாளுக்கு நாளா அவரோட நிலைமை மோசமாயிட்டே போச்சு. சுருக்கமா சொன்னா அவர் ஒரு ஜடமாயிட்டாரு. வாழ்நாள் பூரா எப்படி இருக்க கூடாதுன்னு நினைச்சாரோ அப்படி ஆயிட்டாரு. நீ வண்ணம் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அது ஏதோ பேலன்ஸ் தவறு இருக்கு சார். அப்படி இல்ல சொல்லாதீங்க. வா, அண்ணன் மேல உனக்கு எவ்வளவு பாசம் இருக்கோ அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் மேல எனக்கு அக்கறை இருக்குப்பா. சரி சார், ஐம் சாரி சார். என்ன குணமாடு வரல, அவர் ஒரு பச்சை குழந்தை மாதிரி சார். ஆமா, இனிமே அவரு பச்சை குழந்தை தான். பச்சை குழந்தையா? பசிச்ச பச்சை குழந்தை கூட அழுமை டாக்டர். அப்ப இனிமே அண்ணா சிரிக்க மாட்டாரா, பேச மாட்டாரா? அண்ணா அண்ணி அன்னியமா சந்தோஷமா இருக்க மாட்டாங்களா? சோறு தண்ணி இல்லாம, எந்த உணர்வும் இல்லாம எப்படி சார் உயிரோட? எப்படி இனி எவ்வளவு நாள் சார், எவ்வளவு நாள் இப்படி இருக்க முடியும்? ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க டாக்டர் பிளீஸ். இந்த மாதிரி நிலைமை உன் அண்ணன் மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு வரக்கூடாது. வந்துருச்சு, நீ ஏன் தைரியம் இருந்துட்ட? உன் அன்னைக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? சில சமயங்கள்ல சில உண்மைகளை நம்ம சந்திச்சு தான் ஆனோம் சார். பெரிய சரவண பவனா தருபுரவும் செங்கடு நேரம்
நீ சாகரிச்சிட்டேல்ல அப்படி இப்படின்னு அரச புரசல ஏதோ இருந்திருக்குதுங்க. இப்படித்தாங்க ரொம்ப நாளா அண்ணனை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. அவரும் பாவம் அதை கண்டும் காணாமலும் இருந்திருக்காரு. ஆனா பாருங்க, ஒரு நாள் இவங்க தப்பு பண்றத நேர்லயே பாத்துருக்காரு. மனுஷன் ரோசம் தாங்காம ஏண்டா நாயேன்னு கேட்டுக்கிறாரு. அதுக்கு இந்த பையன் அவரை விஷமிச்ச கொண்டுட்டாங்க. அதுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குதுங்க. தெரிஞ்சு போச்சுன்னு அவமானம் தாங்காம அவங்க அண்ணியும் விஷம் குடிச்சு செத்து போயிட்டாங்க. You bastard! Peter, என் பேரு. உமேல சுமத்தப்பட்ட எந்த குற்றத்தையும் நீ செய்யலன்றது எனக்கு நல்லா தெரியும். உன்னை இந்த நிலைமை காலாக்கினவங்க உன் கையில கிடைச்சா என்ன பண்ணுவேன்? பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். பாதிக்கப்பட்டவன், அதனால தான் துடிக்கிற. நானும் பாதிக்கப்பட்டவன் தான். நான் நினைச்சா நாளைக்கு உன்னை வெளில கொண்டாந்துருவேன். முடியுமோ? ஒண்ணுல முடியாது. அந்த பீட்டர் என்னைக்கு சொன்னது கிடையாது. அது சரி, நான் உன்னை வெளியே கொண்டாந்தா நீ எனக்காக என்ன பண்ணுவ? என்ன வேணாலும், என்ன வேணாலும் சொல்லிப்பாரு. வாங்க சொல்லு. உன் பேர் என்ன? துரபாண்டி. இப்போ நீ வெளியில வந்ததுக்கு அப்புறம் அலெக்சாண்டர்,
இந்த பீட்டரோட செல்லம்மா அலெக்ஸ் னு கூப்பிடுவா. வரட்டுமா தோரே? அலெக்ஸ். தட்ஸ் இட். குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் துரப்பாண்டியன் மேல் சுமத்தப்பட்ட எந்த குற்றமும் சரிவர நிரூபிக்கப்படாததால் குற்றமற்றவர் என்று கருதி இந்த நீ கொலை பண்ணக்கூடாது. அவ அடிச்சு நீ சாவு கூடாதுடா. உனக்காக இந்த எலக்ட்ரிக் சாவு இருக்குது. போலீஸ் ஆபீசர்களெல்லாம் நீ கொலை பண்ணக்கூடாது. நீங்க நான் உன கவனிச்சுக்கிறேன். என்ன கூல் டவுன் கூல் டவுன் எந்த பரதேசி வா இங்க குதிக்கோ இங்க குதிக்கோ. ஏய் ஐயோ குந்திக்கடா நான் படுத்துக்கிங்க. என் அண்ணா அண்ணி சாவுக்கு காரணமா இருந்த அந்த ரெண்டு பேரை பீட்டர் எனக்காக கொலை செஞ்சா. அண்ணிலிருந்து நான் அவனுக்கு அடிமையாயிட்டேன். அவன் சொன்னதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வெறும் அடிதடி செஞ்சுட்டு இருந்த என்ன கொலை பண்ண சொன்னப்பதா என்னையே நான் உணர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பீட்டர் எதிர்த்த உன்னை இங்கே கூட்டு வந்தேன். அப்புறம் என்ன நடந்தது உனக்கே தெரியும். நீ என்கிட்ட நடந்துகிட்டது நான் கோச்சுக்கிட்டு உன்னை நடுத்தரில் விட்டுட்டு போயிடுவேன்னு மட்டும் நினைக்காத. அப்படி பண்ண மாட்டேன். நீ எங்கே போய் சேரணுமோ அங்கே சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்ன சொல்ல வரேன்னா என்ன சொல்ற? ஆமா அலெக்ஸ், நான் விரும்புறேன். என்ன பத்தி இவ்வளவு தெரிஞ்சுட்டு அப்புறம் கூட நான் அப்படி சொல்லணும்னு நீ விரும்புறியா? ஐ லவ் யூ. நல்லாவே தெரியும் தெரியும் அதோட எங்க பிசினஸ் பத்தி அவனுக்கு தெரியும். எங்களுக்கு என்ன தோணுதுன்னா அலெக்ஸ் நீங்க புள்ள மாதிரி வளர்த்துட்டீங்க. உண்மையா இருந்ததுன்னா அனு எனக்கு கிடைச்ச உடனே அலெக்ஸ் நான் சுட்டு கொண்டுடுவேன்.
இதுல உனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்லையே? அதே மாதிரி அந்த பொண்ணுக்காக என்ன எதிர்த்துக்கிட்ட அலெக்ஸ் என் கையில கிடைச்ச உடனே அந்த அணுவை நான் சுட்டு கொண்டுடுவேன். இதுல உனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்லையே? முட்டாய் ஒட்டா முட்டாய். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? வந்து மூணு நாள் ஆச்சு, இப்பதான் தெரியுதா? போய் வேலை பாரு. இல்ல நான் இந்த இடத்தை ஏற்கனவே பாத்துட்டேன், ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி தோணுதுல்ல? இந்த ரோல் மட்டும் தான் வேண்டாங்கிறது, வேலையை பாருண்ணா. அலெக்ஸ் அலெக்ஸ் என்ன இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியல? குடிங்க. ஆமா நீ என்ன சொல்ல வர? அத சொல்லு. இல்ல இங்கே நிரந்தரமா தங்கிடலாமான்னு தோணுது. அதெல்லாம் நடக்காத காரியம். நீ சொன்ன மாதிரி இங்க செட்டில் ஆயிரலாம். இந்த புதுசா டாயல போட்டு பழகிக்காத, எனக்கு பிடிக்காது. சரிடா ஓடி போலாம். பாட்டு வந்து ரொம்ப நாளாச்சு.
cheer up, my boy. ஆளுக்கொரு வரி சொன்னா சரியா போச்சு. ரஃபிக் பாத்துட்டு வந்தற. அண்ணே இந்த இடத்த பாக்கும்போது ஒரு கவிதை வருதுனே. ஏய் இங்க சொல்லு. ஐயோ வேணாம் தரக்காதே. என்னோட பெரிய இன்சக அறுவ. அக்கா ஒரே ஒரு தடவை கேளுங்க. சொல்லும் போல இருக்குக்கா. சொல்லி தொலை. என்னடா முறைக்கற? டேய் டாக்ஸிக்கு கிளீனர் வச்சு ஒரே டிரைவர் நான் தான்டா. எவனாவது வண்டில வந்து ஏறறானா? இதெல்லாம் அப்பவே சொன்ன வேணான்னு கேட்டிங்களா? இதெல்லாம் பிரதி டப்பாங்க. இப்போலாம் ஆட்டோ தான் மவுஸ். டேய் இத வாங்குறாலாவது நீ ஒளிவேன்னு நினைச்சேன். கர்மம் புடிச்சு வைய கூடவே ஓட்டிட்டு இருக்கறியே. ஹலோ மிஸ்டர் டேவிட். ஹலோ அலே டிவி. டேய் போடா. எப்படி சும்மா செல்ல கூடாது. நல்லவே கவிதை. அம்மா நீங்க எப்படிங்க? கொச்சின்ல? கொச்சின் இந்தியாவுல தான் இருக்கு. வர கூடாதா? பாரு இந்த நாய் சீட்டிங் பண்ணிருச்சு அதனால என் சீட்டை கிழிச்சிட்டாங்க. மாமியார் வீடு இங்க தான் இருக்கு. அவங்க வாங்கி கொடுத்த வண்டி தான் இது. அம்மா நீங்க எங்க? அதல அப்புறம் சொல்றேன். டாக்ஸி கார். ஓ நம்ம டாக்ஸில போலாமே. முதல் சவாரி வாங்க. பாஸ் போடா. சீக்கிரம் போங்க. பாஸ். கம் ஆன் போ. நாங்கதா வெயிட் பண்ணோம். थैंक यू. இட்ஸ் ஓகே. என்ன சார் ஞாரையும் இல்ல குடிச்சோ? ஹ? எதுக்குடா நாரி போன வெள்ளத்தை அவர் கடிக்கி சொல்ற? ஞாரையும் இல்ல குடிச்சனா மலையாளத்துல இலும்பு ஜம்ல சூஸ் சாப்பிடுறீங்களான்னு அர்த்தம். அடேங்க அப்பா கொச்சின் வந்து இறங்கணும்னு மலையாளத்து முழுசா கத்துக்கிட்டியா? ஞாரையும். ஆ ஞான் சோரியும். என்ன சம்சாரிக்கினோ? ஏ எந்த சம்சாரம்? ஒரு சம்சாரம் வீட்ல இருக்கு. அதல்ல எந்த பரையறதே? அதல்ல நான் அங்க போய் அரையறது. போ. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் மூவ். எங்க ரஃபீக்? மை காட். பாஸ் டேய் வண்டி ஓடுறா. ஐயோ நானா நானா கவலைப்பட்ட காரியம் நடக்காது. இதே மாதிரி இன்னொரு உயிரும் போக கூடாது. நீ போய் அனுவ காப்பாத்து.
இவங்களை இப்படி விட்டுட்டு அலெக்ஸ் நான் ஒரு கிறிஸ்டியன் இந்த ரெண்டு பாடியும் நல்லபடி அடக்கம் பண்ணுவோம்ப்பா நீ போய் அந்த பொண்ணை காப்பாத்து போ Thank you very much Thank you.
அலெக்ஸ் வருவான் சொன்னீங்க? சொன்னல்ல. அந்த பொண்ணு கூப்பிடு. நீ கூப்பிட்டது அலெக்ஸ் கேட்கலன்னு நினைக்கிறேன். மெதுவா நான் கூப்பிட்ட கேட்காது. அலெக்ஸ் அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிடணும். அலெக்ஸ் கூப்பிட்ட கேட்கவே கேட்காது. கூப்பிடுமா? கூப்பிடுறே. Yeah!
Ugh.